எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்குறோம்னா, நாளைய தினம் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி 2022 தமிழ் மாதத்தில் சொல்லணும்னா ஆடி 18 திருநாள், அதாவது ஆடி பெருக்கு நன்னாள். இந்த ஆடிப்பெருக்கு அப்படின்னாலே நம்மளோட நினைவுக்கு வருவது என்ன அப்படின்னு கேட்டிருக்கலாம், சுற்றுலா. எங்கேயாவது நதி, ஆறு, குளம் இந்த மாதிரி இடத்துக்கு போகிறது, நல்லா ஃபேமிலியாக போயிட்டு என்ஜாய் பண்ணுறது, அது ஒரு குதூகலமான நாள் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய நினைவுக்கு இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஞாபகம் வருது. உண்மை என்ன தெரியுமா? ஆடிப்பெருக்கு நாளில் நம் முன்னோர்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, என்ன செஞ்சால் நமக்கு நல்லது அப்படின்னா, வீட்டுக்கு தேவையான தானியங்கள், அதே மாதிரி ஏதாவது செல்வங்களை வாங்குற மாதிரி இருந்தால் நகை நட்டு துணிமணிங்க, அதே மாதிரி விலங்குகள், இந்த மாதிரியான விஷயங்கள், வீட்டுக்கான செல்வங்களை வாங்குவதற்கும் இந்த ஆடிப்பெருக்கு திருநாளை நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தினார்கள். யுத்தம் முடிந்து அந்த கத்தி கழுவுற டைம் அப்படின்னு இந்த ஆடிப்பெருக்க சொல்லுவாங்க. இதை பற்றின சில கட்டுக்கதைகளும் இருக்கிறது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடிப்பெருக்கு திருநாளில் சில மங்கள பொருட்களை வாங்கினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பணமும் தனமும் சேரும். அட்சய திருதியைன்னு ஒரு நாள் வரும், வருடத்திற்கு ஒரு முறை தான் வரும் அந்த அட்சய திருதியை. அந்த நாளினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நாளில் தங்கம் வாங்கினீங்கன்னா தங்கம் சேருங்கிறது ஒரு உண்மையான ஒரு விஷயம். அதே மாதிரி அந்த அளவுக்கு இணையான சம பலனை கொடுக்கக்கூடியது ஆடிப்பெருக்கு திருநாள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆடிப்பெருக்கு திருநாளான ஆடி 18 நன்னாளிலும் தங்கத்தை நீங்கள் தாராளமாக வாங்கலாம், தங்கம் சேரும். தானியங்களை வாங்கலாம், அரிசி மூட்டை எடுக்கிற மாதிரி இருந்தால் எடுத்து போட்டுக்கலாம், நல்ல தானிய வளம் வருடம் முழுவதும் இருக்கும். சரிங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி தங்கம் அதெல்லாம் வாங்க முடியாது, அந்தளவுக்கு பட்ஜெட் இல்லை, என்ன பண்ணலாம்? ஏழைகளும் பயனடையக்கூடிய வகையிலே ஆடிப்பெருக்கு திருநாளில் இந்த பொருட்களை நீங்கள் வாங்கினீர்கள் என்று சொன்னால் செல்வ வளமும் பணவரவும் தனவரவும் குறையாமல் இருக்கும். அதில் முதல்ல சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, மஞ்சள். இந்த மஞ்சளை தங்கத்தோடு ஒப்பிடுவாங்க, ஸ்வர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புது மஞ்சளை வாங்கி வைக்கிறதுக்கான காரணமே அதுதான், மகாலட்சுமியின் பரிபூர்ண ஆசி இந்த மஞ்சளில் இருக்கிறது. எவர் ஒருவர் சுப நாட்களில், இந்த மாதிரி சுப தினங்களில் மஞ்சளை வாங்கி வீடுகளிலே வைக்கிறார்களோ அங்கு செல்வ வளம் குறையாது. ஆடிப்பெருக்கு திருநாள் அன்று தங்கம் வாங்க முடியாதவர்கள் மஞ்சள் கிழங்கை வாங்கி வைத்தார்கள் என்று சொன்னால் பணவரவு சேரும். சார், மஞ்சள் கிழங்கில் எந்த மஞ்சள் வாங்குறது? குண்டு மஞ்சளா, விரலி மஞ்சளா, கஸ்தூரி மஞ்சளா? இந்த சந்தேகமும் கேட்குறவங்க இருக்கிறாங்க. ஏனி மஞ்சள் எது வேணாலும் வாங்கிக்கலாம், அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உப்பு, கல்லுப்பை வாங்கலாம். ஆடிப்பெருக்கு திருநாள் என்று கல்லுப்பை நீங்கள் வீட்டில் வாங்கி வைத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பான முறையிலே பணவரவும் தனவரவும் சேரும், கோடீஸ்வர யோகம் கிடைக்கும்ங்கிறதுல ஐயம் ஏதுமே இல்லை. வாங்கி வைக்கிறது அப்படிங்கிறத விட கல்லுப்பு பாக்கெட்டை உடச்சி அதை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களோட கையால் எடுத்து உப்பு பாத்திரத்தில் கொட்டி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஆடிப்பெருக்கு திருநாள் என்று கல்லுப்பு வாங்கி வைத்தீங்கன்னா அருமையான அளவிற்கு பணவரவு கிடைத்திடும். இது ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம். மூணாவது மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, தானியங்களை வாங்குவது. சார், தானியங்கள்னு என்ன? அரிசி சொல்கிறீங்களா அப்படின்னா, ஆமாம், அரிசி வாங்கலாம். அரிசி உங்கள் வீட்டில் வந்து தீர்ற மாதிரி ஸ்டேஜில் இருக்குது, அரை மூட்டை தீந்துருச்சு, கால் மூட்டை இருக்குது, அரை மூட்டை இருக்குது அப்படிங்கிறவங்க எப்படி இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் நாங்கள் அரிசி வாங்க போகிறோங்க, அடுத்த மாதம்லாம் அரிசி வாங்கிடுவோங்க, இல்லை இன்னும் ஒரு 10 நாளில் அரிசி வாங்குறாங்க அப்படிங்கிறவங்க, நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இந்த ஆடிப்பெருக்கு திருநாளே வாங்கி போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த நாளில் வாங்குறது ரொம்ப நல்லது, தானிய வளம் சேரும். சார், அரிசிலாம் நல்லா ஃபுல்லாக இருக்குது சார், நாங்களாம் வருஷத்துக்கு 1 டைம் தான் எடுப்போம், ரொம்ப அரிசி எடுக்கிற மாதிரி இல்லை. வேறு என்ன பண்ணலாம்? தூவரம் பருப்பு அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. எனது தூவரம் பருப்பு
இந்த துவரம்பருப்பும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்தது. அப்படி அரிசி எடுக்க முடியாதவர்கள் துவரம் பருப்பை நீங்கள் தாராளமாக வாங்கி போடுங்க, வீட்டில் வாங்கி போடுங்க. அரிசி எடுத்தால் கூட துவரம் பருப்பையும் வாங்கி போடுங்க, ரொம்ப நல்லது. ஸோ அந்த மூன்று பொருட்கள் நீங்கள் அவசியமான முறையிலே வீடுகளிலே வாங்கி போட்டீர்கள் என்று சொன்னால் ஆடிப்பெருக்கு திருநாளில் கண்டிப்பான முறையிலே வீட்டிலே செல்வவளம் என்றும் குறையாது, தனவரவும் பணவரவும் என்றும் நித்தியமாக நிலைத்து நிற்கும். இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.